ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளுக்கு சிறப்பு மகத்துவம் உள்ளது. ஆடி மாதம் தட்சிணாயனத்தின் தொடக்கம். தேவர்களின் இரவு காலமாக இதனை கருதுவர். ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்று ஜோதிட நூல்கள் குறிப்பிடுகின்றன. தட்சிணாயனம் துவங்கும் ஆடி மாதத்தில் சூரியனிலிருந்து சூட்சும சக்திகள் வெளிப்படும். பிராணவாயு அதிகமாக கிடைக்கும். உயிர்களுக்கு ஆதார சக்தியை அதிகமாக தரும் மாதம் இதுவே. வேத பாராயணங்கள், மந்திரங்கள், ஜபங்களுக்கும் ஆடி மாதம் சிறந்தது. அம்பிகைக்கு உகந்த மாதம் ஆடி மாதம். மாரியம்மன் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் காலம். ஆடி மாதத்தில் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு கிழமைகள் இணைந்தால் அந்நாள் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்தது. ஆடி மாதம் பண்டிகைகளை அழைக்கும் காலம் என்பர். மழைக்காலம் தொடங்குவதும் இப்பொழுதுதான். சிவனுடைய சக்தியை விட அம்மனுடைய சக்தி ஆடி மாதத்தில் அதிகமாக இருக்கும். ஆடி மாதத்தில் மட்டும் சிவன் சக்திக்குள் அடக்கமாகி விடுகிறார் என்பது ஐதீகம். இம்மாதத்தில் வரும் ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளிகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. அன்றைய தினங்களில் இல்லத்தின் வாசலில் கோலமிட்டு, பூஜை அறையில் குத்துவிளக்கேற்றி, ஸ்ரீ லலிதா சகசரநாமம் மற்றும் பல அம்மன் பாடல்களை பாடுவார்கள். பால் பாயசம், சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை நிவேதனம் செய்து இறைவனை வழிபடுவார்கள். பெண் குழந்தைகளை அம்மனாக பாவித்து உணவளித்து அவர்களுக்கு ரவிக்கை, தாம்பூலம், வளையல், குங்குமச்சிமிழ், சீப்பு, கண்ணாடி, மருதாணி, மஞ்சள் போன்றவற்றை கொடுத்து சிறப்பிக்க தேவியின் அருள் கிடைக்கும். அவ்வை நோன்பு. ஆடி செவ்வாயில் ஔவையாருக்கு மேற்கொள்ளும் நோன்பு குறிப்பிடத்தக்கது. இந்த ஔவை நோன்பை கடைபிடிப்பதால் விரைவில் திருமணம் நடக்கும். மழலை செல்வம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். இந்த நோன்பில் பச்சரிசி மாவுடன் வெல்லம் கலந்து உப்பில்லாமல் கொழுக்கட்டை செய்வார்கள். பெண்கள் மட்டுமே மேற்கொள்ளும் இந்த விரதம் இரவு 10 மணிக்கு மேல் துவங்கும். அச்சமயத்தில் ஆண்கள் யாரும் அவ்விடத்தில் இருப்பதில்லை. பின்னர் ஔவையார் கதையை வயதான பெண்மணி கூறுவார். ஔவையை வேண்டி கொழுக்கட்டை நிவேதனம் செய்து இரவை கழிப்பர். இதுவே ஔவை நோன்பு. இந்த வழிபாடு மதுரை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பல இடங்களில் கடைபிடிக்கப்படுகிறது. மகாலட்சுமி வழிபாடு. ஆடி வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் அம்பிகை, ஆதி பராசக்தி, அகிலேண்டேஸ்வரி தெய்வங்களை வழிபடுவது சிறப்பு. அன்றைய தினம் ஆலயங்களில் குத்துவிளக்கு பூஜை நடைபெறும். அப்போது சுமங்கலி பெண்களுக்கு தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமம் ஆகியவற்றோடு ரவிக்கை துணியும் வைத்து தருவது நலம் தரும். ஆடி வெள்ளி அன்று மகாலட்சுமியை வழிபட்டால் நிறைந்த செல்வம் இல்லம் தேடி வரும் என்பது நம்பிக்கை.